எழுத்தாளர் துரை குணா கைது செய்யப்பட்ட வழக்கு முழுமையான பொய் வழக்கு என்று புகார்தாரர் சிவானந்தம் கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் தவறு இழைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று மனித உரிமை ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டையைச் சேர்ந்த சிவானந்தம் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பூபதி கார்த்திகேயன் என்பவருக்கும் இடையே கடந்த 9ஆம் தேதி இரவு தகராறு ஏற்பட்டது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரில் பூபதி கார்த்திகேயனை கைது செய்த காவல்துறையினர் எழுத்தாளர் துரை குணாவையும் சேர்த்து கைது செய்துள்ளனர். இவ்வழக்கின் வினோதம் என்னவென்றால், துரை குணா யார் என்பதே எனக்கு தெரியாது என புகாரளித்த சிவானந்தமே கூறுவதுதான். எதுக்கு அட்மிஷன் கேட்டாங்க? சும்மா சண்டைன்னு சொல்ல சொன்னாங்க. சொன்னேன் சார், பயந்துக்கிட்டு பக்கத்துலேயே போலீஸ் நிற்கும் போது சொல்லும்போது சண்டைன்னு சொல்லிட்டேன் டாக்டர்கிட்ட. எனக்கு அட்மிஷன் போட்டுட்டாங்க. போட்டுட்டு ஒரு விட்டுட்டு போயிட்டாங்க சார். நைட்டு 11 மணி போல் திருப்பி காலையில் ஒரு 8 மணிக்கு வந்தாங்க சார். 8 மணிக்கு வந்து கையெழுத்து வாங்கினா சார். என்ன சார் நைட்டும் கையெழுத்து வாங்கினீங்க, இப்போவும் கையெழுத்து வாங்குறீன்னு கேட்டேன் சார். இல்லை நீ கையெழுத்து போடு, இன்ஸ்பெக்டர் சார் வாங்கிட்டு வச்சுனார் உன்கிட்ட அப்படின்னு சொல்லுவோம். நான் இன்ஸ்பெக்டர் சார்னால் என்ன சார் பையன் இருக்குமா இல்லையா, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் சார். போட்டு கொடுத்துட்டு இவங்க வந்துட்டு போயிட்டாங்க சார். வந்துட்டு போகவிட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன் சார். இந்த மாதிரி உறவினர்களுக்கு சொல்லியிருக்காங்க, எங்கள் சித்தப்பா பூபதி கார்த்திகேயனையும் துரை குணா என்கிற யாருமே கடவுள் மேலே சத்தியமாக தெரியாது சார். என் பிள்ளை மேலே சத்தியமானு அவரை தெரியாது. அவரை நான் பார்த்தது கூட இல்லை சார். அவர் பேர்லாம் கேஸ் கொடுத்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க சார். புகார்தாரர் சிவானந்தத்தின் வாக்குமூலத்தால் காவல்துறையினர் எடுத்த நடவடிக்கை மீதே சந்தேகம் எழுந்துள்ளதாக கூறுகின்றனர் மனித உரிமை ஆர்வலர்கள். காவல்துறை அதிகாரி சகாயம் அன்பரசுவுக்கு எதிராக துரை குணா எடுத்து வந்த சட்டப்பூர்வ நடவடிக்கைகளுக்கு எதிரான பழிவாங்கும் செயல் இது என்பது எவிடன்ஸ் கதிரின் குற்றச்சாட்டு. இந்த கரம்பக்குடி இன்ஸ்பெக்டர் சகாயம் அன்பரசு அவர்கள் மிகப்பெரிய ஒரு வன்முறை ஈடுபட்டிருக்காருங்க. கள்ளச்சாராயம், கந்துவெட்டி, சாதி பிரச்சனை, இது போன்ற பல கொடுமைகள் இருக்குது. நிறைய தலித்துகளை எல்லாம் காவலத்தில் வச்சு அடிப்பார், சித்திரவதை பண்ணியிருக்கிறார். மதுரை கிளையில் மட்டும், உயர்நீதிமன்ற கிளையில் மட்டும் 5 வழக்குகள் சகாய அன்பரசு மீது இருக்குது, இன்ஸ்பெக்டர் சகாய அன்பரசு மீது இருக்குது. இதை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இடையில் வந்துட்டு தினமலர் பத்திரிகையில் அந்த சகாயம் அன்பரசு வந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ ஒரு பாலியல் ரீதியான பிரச்சனை ஈடுபட்டார்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருந்திருந்தது. அந்த செய்தி வந்து ஒரு பரப்புரை பண்ணார் துரை குணா ஃபேஸ்புக்கில் என்ற அந்த வன்மம் தான் சார் இது காரணம். துரை குணாவின் படைப்பான ஊரார் வரைந்த ஓவியம் எனும் புத்தகத்திற்கு எதிர்ப்பு எழுந்ததால் பல்வேறு சிக்கல்களை கடந்த சில ஆண்டுகளில் எதிர்கொண்டார். சொந்த ஊரான குலந்திரன்பட்டியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டு உயர்நீதிமன்றம் தலையிட்டதால் போலீஸ் பாதுகாப்புடன் ஊருக்குள் சென்றார். தற்போது எழுந்துள்ள பிரச்சனையும் இந்த சிக்கல்களின் தொடர்ச்சிதான் என்பது துரை குணா தரப்பின் குற்றச்சாட்டாக உள்ளது.